உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். விலைவாசி உயர்வு, வியாபாரிகளும் பாதிக்கப்படுகின்றனர். நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் பயனீட்டாளர்கள் மட்டுமின்றி வியாபாரிகளும் பாதிக்கப்படுகின்றனர். தங்களுக்கு போதுமான அளவில் பொருள் விநியோகிக்கப்படாததால் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக ஸ்லயாங் பசர்புருங் மொத்த வியாபாரிகள் விளக்கமளித்துள்ளனர். விலைவாசி உயர்ந்தால் வியாபாரிகள்தான் குறை கூறல்களுக்கு ஆளாகின்றனர். ஆனால் இதில் இருக்கக்கூடிய பிரச்சினைகள் யாருக்கும் புரிவதில்லை என தமிழ்நேசன் டிவியிடம் வியாபாரிகள் மனம் திறந்து பேசினர். என் பேர் புவனேசன் சந்திரன். இப்போதைக்கு நான் பசாபுரங்கில் ஒரு வியாபாரியாக இருக்கேன். ஏன் விலைவாசி இருக்குன்னா, இப்போதைக்கு ஜாமா குறவாக வந்து சேருது. ஏன்னா முக்காசி ஜாமா சைனாலேருந்து வர்றதுனால இப்போதைக்கு வேலைவாசி ஏறிட்டுருக்கு. ஏன்னா கப்பல்லேருந்து வருது ஜாமான்லாம், கொண்டேனாலேருந்து வந்து இறங்குது. இந்த கடல்லேருந்து வர்றதுனால கடல்லலாம் அலைங்கெல்லாம் இது பண்ணுறதுனால கப்பலுங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக ஆகுது, டிலேவாக ஆகுது. அதனால தான் விலைவாசியாக இருக்குது, விலைவாசி ஏறிக்கிட்டுருக்கு. விலை திருப்ப எப்போ இறங்கணும்னு தெரியாது. நீடிக்கிறதுக்கு வந்து சீன பிறநாள் ஆயிரும். அநேகமாக சீன பிறநாள் வரைக்கும் இந்த வலையிலே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பேர் சுப்பிரமணியம், பஸ்ஸாபுரம்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த பஸ்ஸாபுரங்களை ஒரு 30 வருஷமாக வியாபாரம் பண்ணுறோம். விலைவாசி ஏறுதுன்னு சொல்கிறாங்க. விலைவாசி ஏறுறதுக்கு காரணம் மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. மழை காலத்துலனால் கண்டிப்பாக சைவரி குறவாக தான் இருக்கும், அப்போ பற்றாக்குறையாக தான் இருக்கும். அந்த டைமில் விலைவாசி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். விலைவாசி அதிகமான காலத்தில் வெளிநாட்டிலேருந்து சைவரி இறக்குறாங்க. சமயத்தில் அங்கேயும் சமயத்தில் பற்றாக்குறையாக தான் இருக்குது சைவரம். அப்படின்ட்டுருக்கிறப்ப நம்ம கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதான். சமயத்தில் ரொம்ப சீப்பாக விற்கிற டைமில் மக்கள் கொம்பளை பண்ண மாட்டுறாங்க. ரொம்ப சீப்பாக இருக்கிற காலத்தில் மக்கள் விவசாயிங்க கஷ்டப்படுறது மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தயிர் கொஞ்சம் அதிகமாக ஏறிச்சுனா மக்கள் ரொம்ப குதிக்கிறாங்க, ரொம்ப பேசுகிறாங்க. ரொம்ப விலைவாசி ஏறிச்சுன்னு விலைவாசி ஏறிச்சு காரணம் அவங்களுக்கே புரிய மாட்டேங்குது. இது இன்னொரு 3 மாதத்துக்கு நேட்டிங்க. சீன பண்ணால் ராயா முடிஞ்சால் தான் விலைவாசி ரொம்ப குறையும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த டைமில் மழை இருக்காது. மழை காலம்னா எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குங்களா? இப்போ பிரச்சனை இடமே கிடையாதுங்களே. அங்கே விவசாயம் பிரச்சனை, இங்கே சயிறு வேறு பிரச்சனை. அங்கே விவசாயம் வந்து பயிர் நட முடியல, நட்டா மழையில் அடிச்சுட்டு போயிடுது. அவங்களும் கஷ்டப்படுறாங்க, அது நம்ம புரிஞ்சுக்கணும். விலாயா மாநிலத்திற்கு நாளை பொது விடுமுறை. மலேசிய கிண்ண கார்பந்தாட்டத்தின் இறுதி ஆட்டத்தில் கோலாலம்பூர் சிட்டி 2-0 என்ற கோல் கணக்கில் ஜொஹூர் JTT அணியை வென்றது. 32 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் மலேசிய கிண்ணத்தை கோலாலம்பூர் சிட்டி வாகை சூடியதால் நாளை டிசம்பர் 3 கூட்டரசு பிரதேசம் கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் லாபுவான் ஆகியவற்றுக்கு பொது விடுமுறை வழங்கப்படுகிறது. நேற்று புத்ராஜயாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஷஹிடன் கசிம் இந்த தகவலை வெளியிட்டார். மேலும் கோலாலம்பூர் சிட்டி அணிக்கும் அதன் விளையாட்டாளர்களுக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்படுவது தொடர்பில் விரைவில் அறிவிப்பு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். சரிபுத்ரி பள்ளியில் 71 மாணவர்களுக்கு கோவிட் தொற்று. சைபஜயாவில் அமைந்துள்ள சரிபுத்ரி முழு தங்குமிட வசதி கொண்ட பள்ளியில் 71 மாணவர்களுக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 71 மாணவர்கள் உட்பட 2 ஆசிரியர்களுக்கு தொற்று கண்டிருப்பதாக சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீன் கூறினார். அப்பள்ளியில் மொத்தமாக 437 மாணவர்களிடமும் 13 ஆசிரியர்களிடமும் கோவிட் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அங்குள்ள அனைவரும் முழுமையாக தடுப்பூசி போட்டுக் கொண்ட வேளையில் நால்வர் இன்னும் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளாதது தெரியவந்துள்ளது. கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட 65 மாணவர்கள் மேப்ஸ் தனிமைப்படுத்தும் மையத்தில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த 242 பேர் பள்ளியிலேயே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த பள்ளியில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை சுகாதார அமைச்சர் தொடர்ந்து கண்காணிக்கும் என்றும் கைரி கூறினார். 94 பேருக்கு 188,000 வெள்ளி அபராதம். புத்தலிஞ்சயா பண்டர் உத்தமாவில் அமைந்துள்ள இரவு கேளிக்கை மையத்தில் SOP விதிகளை மீறிய 94 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. நேற்றிரவு போலீசார் மேற்கொண்ட அதிரடி சோதனையின் போது அந்த மையத்தில் இருந்த 94 பேருக்கும் தலா 2,000 வெள்ளி என மொத்தம் 188,000 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டது. அதில் இருவர் போதைப்பொருள் உட்கொண்டிருந்ததும் தெரியவந்ததாக புத்தலிஞ்சயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது ஃபக்ரு
அப்படின்னு கூறினார். அதோடு விதிகளை மீறி செயல்பட்ட கேளிக்கை மையத்தின் உரிமையாளருக்கும் 10,000 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டது. இதற்கிடையில் நேற்று மாலை கூட்டரசு நெடுஞ்சாலையில் மோட்டார் சைக்கிள் செல்லும் வழித்தடத்தில் காரை ஓட்டிச் சென்ற ஆடவரின் காணொலி வைரலாகியுள்ளது. இதன் தொடர்பில் போலீஸ் புகாரும் செய்யப்பட்டுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட காரோட்டி உடனடியாக போலீஸ் நிலையத்தை நாடுமாறு ACP முகமது ஃபக்ருடீன் அறிவுறுத்தினார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.